ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமேசான். நான் தான் உங்க சித்திக்கு. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு பெரிய அன்பேக்கிங் ஒன்று பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம வந்து ஒரு சின்ன கேமரா ஸ்டாண்ட் ஒன்று அன்பேக்கிங் பார்த்தோம். ஸோ அது பயனுள்ள தான் இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து இந்த கேமரா ஸ்டாண்ட்ல வச்சு தான் என்னோட வீடியோவே எடுக்கிறேன் போனை வச்சு. ஸோ இது வந்து ஹேமரிங் ட்ரில்லிங் மிஷின், என்னோட எலக்ட்ரிக்கல் ஒர்க்குக்கு தேவைப்படுற ஹேமரிங் ட்ரில்லிங் மிஷின். ஸோ இது வந்து நார்மல் ட்ரில்லிங் மிஷின் கிடையாது, இதை வச்சு நம்ம அதாவது செவரு உடைக்க முடியும். ஸோ செவரு வந்து ஓட்டை போட்டு அந்த பக்கம் ரெண்டு அடி செவருனாலும் சரி, நம்ம ஓட்டை போட்டு அந்த பக்கம் போக முடியும். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4027. ஸோ ஓகே, நம்ம அன்பேக்கிங் பண்ணி பார்த்துருவோமா. ரொம்பவே எனக்கு வந்து கை வலிச்சதுனால அந்த ஷோல்டர் பெயின் இருந்துச்சா, ஸோ அதனாலேயே நம்ம வந்து இந்த மிஷின் ஆர்டர் பண்ணி ஸோ இது வழியாக நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எப்படி சொல்கிறது ட்ரெண்டுக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்து சுற்றி வச்சு உளி வச்சு அடிச்சுட்டே இருந்தோம்னா வேலைக்கு ஆகலை. ஸோ அதனால் நம்ம வந்து 4000 போட்டு நம்ம இந்த மிஷின் ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ இந்த மிஷின் நம்ம வந்து பிரித்து பார்க்கலாம். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிக் பாக்ஸ் அன்பாக்சிங் பண்ணிடலாமா? சொல்லுதலே பெரிய ப்ராடக்ட் இது. அதிகபட்சமாக ப்ராடக்டில் ஐ மீன் நான் ஆர்டர் போட்டதுலேயே அதிகபட்ச காஸ்ட்டும் இது தான். ஸோ 4000 வந்து ஒரு பெரிய ப்ராடக்ட் நான் ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு கிரைண்டிங் மிஷின் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தோம் இல்லையா, அது கூட சும்மா ஜஸ்ட் ஒரு 1800 அந்த மாதிரி தான் வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம பிரித்து பார்க்கலாம். ஸோ நம்ம பாக்ஸ் வந்து இப்படி தான் டாப்பில் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே பேக்கிங்கை அன்பேக் பண்ணுவோம். ஓகே, நீட்டாக கிழிச்சிடலாம். அண்ட் இந்த அமேசான் ஸ்வாங் பிரிச்சாச்சா தண்டடாய். ஸோ ஒரு பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து அமௌண்ட் வந்து 4027 ரூபா இது நமக்காக கொடுத்துருக்குறது. அண்ட் வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் சரியா. ஸோ உங்களுக்கு அழகாக பாருங்கள், விசிபிளாக தான் ஐபிள் ஹேமர் ட்ரில்லிங் மிஷின் இது. ஸோ இதோட வோல்டேஜ் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக 220-240 யூஸ் பண்ணுறது 50 ஹெர்ட்ஸில், 780 வாட்ஸில் வந்து இன்புட் பவர் எடுத்துக்கும். அண்ட் வந்து 900 RPM இதோட ரன்னிங் ஸ்பீடு பர் மினிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதில் போடுற சக் சைஸ் வந்து 26 mm பெரிய பிட் போடலாம். அண்ட் வந்து 3 மோட் செலக்டர், இதில் வேணா ஃபார்வர்ட் ரிவர்ஸ் அண்ட் வந்து கான்க்ரீட்டில் போடுறதுக்கு செலக்ட் பண்ணுறது. ஸோ இதோட ப்ராடக்டோட நம்பர் இது. அண்ட் வந்து 6 மந்த்ஸ் வாரண்டி நமக்கு கொடுத்துருக்காங்க இதுலேயே. ஸோ தூக்குவோமா அப்பா, அந்த பலமான வெயிட்டாக இருக்குது. இதோட வெயிட் வந்து 3.2 கிலோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் பிடிச்சி தூக்கிறதுக்கு சூட்கேஸ் மாதிரி. அண்ட் வந்து இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 3.2 kgs கொடுத்துருக்காங்க. கிராஸ் வெயிட்டு 3.3 kg, ஆல்மோஸ்ட் அது ரெண்டு தான் 3.5 கிலோ இருக்குது சரிங்களா. ஸோ அழகாக நமக்கு தூக்கிட்டு போகிறதுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இது நல்லா கொடுத்துருக்காங்க, இதை வச்சு நம்ம எங்கே வேணால் தூக்கிட்டு போகலாம். ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம எடுத்துருவோம். அண்ட் வந்து இந்த பாக்ஸை வந்து எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸை த்ரோ பண்ணிடுவோம். அண்ட் இப்போ இந்த பாக்ஸை த்ரோ பண்ணுவோம். இதுக்குள்ளேருந்து இந்த பாக்ஸை மட்டும் எடுத்துருவோம். கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது, தனியாக பேலன்ஸ் பண்ண முடியல, எப்படி ஓட்ட போட போகிறதுன்னு தெரியல செவத்தை. ஸோ பிளாக் கலர் ஐபெல் நல்லா இருக்குல்ல. ஸோ ஓகே, பிரிச்சு பிரிப்போமா. அண்ட் இப்படி தூக்கிட்டு அப்படியே அதே போல் இந்த பக்கம் தூக்கிட்டு அப்படியே. ஸோ டடான் 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 டடாய், வாவ் சூப்பரில். ஸோ அப்படியே வாசம் வருது, அந்த பிளாஸ்டிக் வாசம் நல்லா அருமையாக வருது. அண்ட் யாருக்கெல்லாம் பிடிக்கும் பிளாஸ்டிக் வாசம், எனக்கு பிடிச்சிருக்கு. அதுக்கான நமக்கு ப்ராடக்ட்டுக்கான மேனுவல்ஸு, இந்த இது வந்து கஸ்டமர் கேர், இது வந்து வாரண்டி கார்டு நினைக்கிறேன். ஆமாம், ப்ராடக்ட் வாரண்டி ஆடு, ப்ராடக்ட் வாரண்டி கார்டு. ஸோ இதை வச்சு நமக்கு ஏதாவது 6 மந்த்ஸ்க்குள்ளே ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது என்னென்ன பிரச்சனை இருக்கும், அது அவங்க வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இதை படித்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ்லாம் இருந்தால் தான் நம்ம வந்து கரெக்டாக மீன்ஸ் கரெக்டாக வந்து நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து அவங்க ரீப்ளேஸ் பண்ணிக்குவாங்க சரியா. ஸோ இது அதோட மேனுவல், ஆப்ரேட்டர்ஸ் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து நம்ம எப்படிலாம் நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம், ஸோ எந்தெந்த மோடுக்கு நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு புக்காகவே போட்டு கொடுத்துட்டாங்க, லிப்லெட்டாகவே. ஸோ நல்லாயிருக்கு. ஓகே ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் பதிக்கு நம்ம பார்ப்போம். அண்ட் மிஷினை தூக்குவோமா. ஸோ இந்த ரீப்ளேஸ் வந்து மிஷின் வந்து ஏதாவது ப்ராடக்ட் ஐ மீன் ஏதாவது ஃபால்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து ஜஸ்ட் வந்து சர்வீஸ் பண்ணி தருவாங்க. ஸோ அதை நான் ரீப்ளேஸ்னு சொல்லிட்டேன்.
ஓகே ஒரு ஹேண்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே பிடிச்சி கட்ட 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 கட்டன்னு ஓட்டுறதுக்கு. ஸோ நிறைய விஷயம் இதில் இருக்குது, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது எனக்கு இது யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகே பார்க்கலாம் அண்ட் இதை எப்படி எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இதில் வந்து ரெண்டு விட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம வந்து லென்த்து செலக்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ லென்த்து நம்ம எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இந்த இடத்துல மாட்டிக்கிட்டு ஸோ நம்ம கரெக்டாக அது வரைக்கும் தான் நம்ம ஓட்ட போடணும் அப்படின்ற அந்த அளவுக்காக கொடுத்துருக்க இந்த ராடு. சரியா, இங்கே வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் வந்து என்ன இருக்குது? ஓ, சக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு சக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 13 mm 1.5 mm 13 mm வரைக்கும் போடலாம் அந்த சக்கு. ஸோ இது நார்மலாக நம்ம வந்து அந்த மரத்துக்கெல்லாம் ஓட்டப்படுவோம், டோருக்கெல்லாம் ஓட்டப்படுவோம். ஸோ அதுக்காக வந்து யூஸ் பண்ணுற இந்த சக்கு. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணி கூட நம்ம சின்ன பிட்டை கூட நம்ம போட்டு ஓட்டிக்கலாம். அண்டு அது வந்து நார்மல் பிட்டு. இது என்ன சொல்கிறேன்னா, இது வந்து சக்கு உள்ளது மீன்ஸ் இது பாருங்களேன், இந்த மாதிரி காடி இருக்கிறது வந்து நம்ம டைரெக்டாக இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளைனாக இருக்க நார்மல் பிட்டு வந்து நம்ம இதில் போட்டு ரன் பண்ணிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். ஓகே, ஸோ அதுக்கான கீ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து ஒரு இது ஒன்று கொடுத்துருக்காங்க, கிழிச்சிடுவோம். ஓகேங்களா, ஸோ இதை வந்து நம்ம இதோட லாக் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த ஸ்க்ரூவை எடுத்துடணும் போல், சாரி ஸ்க்ரூ டைட் பண்ண டைட் பண்ண லூஸ் பண்ண லூஸ் பண்ண டைட் ஆகுது. ஆக்சுவலாக ரிவர்ஸ் த்ரெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதை டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இதோட ஓகே லாக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரன் பண்ணலன்னா இதில் வந்து பிட்டு கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ லூஸ் ஆகுதா? இது லூஸ் ஆகும்போது இதில் வந்து பிட்டு நம்ம சொருவி ஸோ நம்ம ரன் பண்ணிக்கலாம். அதுக்கு அந்த டைட் பண்ணுறதுக்கு கீ கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம இதில் வச்சு டைட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்க, ஸோ இதை வச்சு நம்ம இந்த மாதிரி டைட் பண்ணிக்கலாம். டைட் ஆகுதா? டிசி எஸ். ஓகே, ஸோ இதை நம்ம கழட்டணுன்னா இந்த இடத்த ஒரு புஷ் பண்ணி அப்படி கழட்டணும். அழுத்தும் போது நம்ம இது எதுவும் தேவையில்ல, லைட்டாக ரொட்டேட் பண்ணி மட்டும் பண்ணால் போதும், கரெக்டாக வந்து இந்த காடி போய் உள்ளே உட்காந்துக்கும். சரிங்களா, அண்ட் ட்ரில் ட்ரில் பிட்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ உள்ள ட்ரில் பிட் பாக்ஸஸ்லாம் இருக்குது. சரி, ட்ரில்லிங் ட்ரில் பிட்ஸ்லாம் இருக்குது. சூப்பர். ஆக்சுவலாக 5 bits கொடுத்துருக்காங்க இதோட சேர்த்து. இதோட சேர்த்து வந்தது வந்து ஒரு கீ இந்த சக்குக்கு, அண்ட் இது சக்கு புஷ் பண்ணுற இந்த பிட்டு. சரிங்களா, 1, 2, 3. ஸோ இதில் ஒரு மொத்தமாக 6 tools வந்து நமக்கு வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, ஸோ இது வந்து நம்ம வந்து செவரு வந்து உடைக்கலாம், இல்லை வந்து குடஞ்சிட்டே போகலாம். இந்த காடிலாம் எடுக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ நம்ம பட்டை ஒலி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இது சுற்றி வச்சு நம்ம அடிச்சடிச்சு எடுக்கிறது. பட் வந்து இதில் வந்து நம்ம ட்ரில்லிங் ஹேமரிங் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ உங்களுக்கு வந்து அப்படியே யூஸ் ஆகும். அதே போல் இது வந்து ஹோல் போடுறதுக்கு, ஓட்டை போடுறதுக்கு நல்லா இருக்குல்ல. ஸோ இது ஷார்ப்பாக இருக்கும். ஸோ இதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்றதை காட்டிடுறேன். அடுத்து வந்து இதில் வந்து ஒரு 6 mm பிட் கொடுத்துருக்காங்க, அண்ட் வந்து 8 mm 1 bit கொடுத்துருக்காங்க, 10 mm பிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலே நம்பர் இருக்குது, 10, 8, 6 அதிலே நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து கன்ஃபியூஷன் தேவையில்லை. இதில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கார்பைட்டில் வந்து சீல் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து சீல் பண்ணியிருக்கிறது கேஸ் வெல்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கார்பைட் இருக்கிறதுனால உங்களுக்கு என்னென்னா அதிகமாக சீக்கிரமாக வந்து இந்த இரும்பு வந்து ஓவர்நோட் ஆகிடாது, டேமேஜ் ஆகிறது. ஸோ கார்பைட் இருக்கிறதுனால ஈஸியாக வந்து உங்களுக்கு செவர் உடச்சிட்டு போகும், ட்ரில் போடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒயர் நல்லாவே லென்த்தாகவே கொடுத்துருக்காங்க. இதோட இன்னொரு ஒயர் கூட வச்சு அட்டாச் பண்ணி ஜாயின் பண்ணி டேப் அடிச்சுக்கிறதுக்கு அவங்களே சின்ன காடி கொடுத்துருக்காங்க. ஈஸி தான் இல்லை? ஓகே, அண்ட் மெஷினுக்குள்ளே போவோமா? ஸோ மெஷினில் எப்படி எப்படி என்னென்ன ப்ராசஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத காட்டுறேன். அண்ட் நம்ம ஒரு இந்த ராடு பார்த்தோம் இல்லையா, டெப்த்து ராடு, இதுக்கு பேர் டெப்த்து ராடு. ஸோ நமக்கு வந்து இந்த ஹேண்டில்லே வந்து டெப்த்து கனெக்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹோலில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி எந்த அளவுக்கு நமக்கு டெப்த்து வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்படி முன்னாடி இல்லை பின்னாடி. ஸோ எந்த அளவுக்கு நமக்கு வேணுமோ அதுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த டெப்த் ராட் கொடுத்துருக்காங்க. அந்த டெப்த்து அது போடுறதுக்கு இந்த இடத்துல ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இது உங்களுக்கு தெரியுதா, ப்ரெஸ் பண்ணும்போது உள்ளே போகுது. ஸோ உள்ளே போடுறனால இந்த இடத்துல கேப் வருது. ஸோ அந்த கேப் வரும்போது நம்ம வந்து இந்த டெப்த் ராட் தான் இன்சர்ட் பண்ணிடுறோம். ஸோ இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டோம்னா இதில் இருக்க இந்த காடி வந்து இந்த காடியோட உள்ளே இருக்க சில இந்த பிளாஸ்டிக் காடி இருக்குது. ஸோ அதோட இது வந்து அட்டாச் ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து மூவ் ஆகாது அப்படின்னு நான் சொல்கிறேன். அண்ட் வந்து இந்த ஹேண்டில் வந்து ஹேண்டிலில் ரிலீஸ் பண்ணலாம். ஸோ இது ரிலீஸ் பண்ண என்ன ஆகுதுன்னா டோட்டலாகவே உங்களுக்கு வந்து இது ஓப்பன் ஆகிடுது. பாருங்கள்,
அப்படியே ஓபன் ஆகுது. சோ அப்ப நம்ம வந்து என்னென்ன வேணா வச்சுக்கலாம் இல்ல வேணா கழட்டி எடுத்துடலாம். நமக்கு இது ஹேண்டில் வச்சு யூஸ் பண்ணி பழக்கம் கிடையாது. ஆல்ரெடி ஒரு மிஷின் ஃப்ரெண்டோட யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு வந்து ஹேண்டில் வச்சு யூஸ் பண்ணி பழக்கம் கிடையாது. இருந்தாலும் ஹேண்டில் வச்சு யூஸ் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓகேங்களா. அண்ட் அடுத்த செட்டப்க்கு வரலாம். இது வந்து த்ரீ ஆப்ரேஷன் போர்டுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பட்டன் ரெட் கலர் பட்டனை புஷ் பண்ணி தான் ரொட்டேட் பண்ணணும். இதை இது முக்கியமான விஷயம். ஃபஸ்ட்டுங்கிறத புதுசுங்கிறதுனால கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஸோ இந்த பொசிஷனில் வச்சோம்னா இது நார்மலாக இந்த வுட்டில் பிளாஸ்டிக்கில் அந்த மாதிரி இடங்களில் போடுறதுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. மோட்டில் புக்கிலே காட்டுறவங்களுக்கு நீட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் எங்கே இருக்குது இது பாருங்கள். இதோட பொசிஷன்ஸ்லாம் இங்கேயே உங்களுக்கு மோட் ஆப் மோட் கொடுத்துட்டான். ஸோ டிஸ்கிரிப்ஷன் சொல்லி அங்கே என்ன டீட்டெயில் வேணுமோ இதில் உங்களுக்கு நீட்டாகவே கொடுத்துருக்கான். ஸோ இதான் சொல்கிறேன். இது நார்மலாக இங்கே இருக்கிறது வந்து இந்த மாதிரிங்க, இங்கே இருக்க பிளாஸ்டிக்கு ஸ்டீலில் இந்த மாதிரி வுட்டு அந்த மாதிரி இடங்களில் போடுறதுக்கு. அடுத்து இதை அப்படியே புஷ் பண்ணி ஏ தள்ளணும், புஷ் பண்ணி தான் தள்ளணும் சரிங்களா. ஸோ இப்படி தள்ளிட்டோம்னா லாக் ஆகுது பார்த்தீங்களா. அந்த லாக் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ரன் ஆகும். ஸோ இது வந்து ரொட்டேட் ஆகும். அந்த வந்து டி ஆப்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்க அப்படி கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இது என்னன்னு சொன்னால் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஹேமர் ட்ரில்லிங் அண்ட் வந்து பிட் ரொட்டேஷன், ரொட்டேட்டும் ஆகும். ஹேமர் ட்ரில்லிங் அதாவது கான்கிரீட்டில் போடுறதுக்கு இது யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் அப்படியே ரொட்டேட் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்தோம்னா இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா இது வந்து உங்களுக்கு வந்து என்னது ஒன்லி ட்ரில்லிங் ஹேமரிங் மட்டும்தான், கட்ட 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 கட்டணும் வைப்ரேட் மட்டும் ஆகும். ஸோ இது இந்த பொசிஷன் வச்சு தான் நம்ம வந்து செவரை உடைக்கணும் புரியுதுங்களா. ஸோ அடுத்து இங்கே கொடுத்துருக்கிறது வந்து இது வந்து ரொட்டேஷன் சரிங்களா. மூணே ஆப்ஷன் தான் இது வந்து சும்மா சிம்பிள் கொடுத்துருக்காங்க. எதுக்காக சிம்பிள்னா ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ்க்கான சிம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கான பட்டன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இது வந்து கீழே இருக்கிறது வந்து அம்புக்குறி இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து உங்களுக்கு தெரியாத ஏரோ மார்க் இருக்குது. ஸோ ஏரோ மார்க்கு நான் அதை காட்டுறேன் பாருங்கள். ஏரோ மார்க் இங்கே இருக்கா. ஸோ இது வந்து ஃபார்வர்ட் சைடு. இப்போ நான் மேலே தூக்கியிருக்கேன், இது ரிவர்ஸ் சைடு. ஸோ இந்த பட்டன் இந்த பக்கம் மட்டும் இல்லாமல் இந்த பக்கமும் இருக்குது. அதாவது ரெண்டு பக்கமும் இது மேலே தூக்கிட்டோம்னா இது கீழே இறங்கிடுச்சு, இதை மேலே தூக்கிட்டோம்னா இந்த பக்கம் இது கீழே இறங்குது. ஸோ ஒரே பட்டன் தான், நம்ம எந்த பக்கம் வேணால் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ரொம்பவே கம்பேக்டாக சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணுற பட்டன். ஸோ இதை நம்ம அழுத்தினா தான் உங்களுக்கு வந்து மெஷினே ஓடும். ஸோ இது பட்டன் அழுத்தி லாக் பண்ணுறதுக்கு கூட ஒரு பட்டன் கொடுத்துருங்க, லாக் ஆகிடுச்சு. மறுபடியும் இதை நம்ம வந்து ரிலீஸ் பண்ணால் இது தொட்டாக தான் ரிலீஸ் ஆகுது புரியுதுங்களா. பாருங்க அழுத்துறேன், லாக் பண்ணிட்டேன் ஓகேங்களா. நின்றுச்சு. இப்போ நம்ம கண்டினியூஸாக ரன் ஆகும். இதை அழுத்தி பிடிச்சிட்டே நம்ம ஓட்டணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து இதை நான் லைட்டாக தொட்டது ரிலீஸ் ஆகுது ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் இதோட ஃபீச்சர்ஸ்லாம் அவ்வளோதான். ஒயர் வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்லாவே பெருசாக கொடுத்துருக்காங்க. நமக்கு லென்த்தாகவே இருக்குது, ஒரு 3 மீட்டருக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன், 3 மீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம வந்து ஒயர் ஜாயின் பண்ணி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ட்ரில்லிங் மிஷினில் ரொம்ப லாங்கில் வந்து புது வீட்டில் ஒர்க் பண்ணும்போது நமக்கு வந்து பவர் இருக்காது அப்படிங்கும்போது நம்ம ஒயர் ஜாயின் பண்ணி கொண்டு போய் நம்ம வேறு இடத்துல ப்ளக் கனெக்ட் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ எப்படி இருக்குது இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறத நமக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ப்ராடக்ட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ பாக்ஸ் நல்லாயிருக்கு. இந்த பாக்ஸை நம்ம எந்தளவுக்கு பாக்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கிறோமோ மிஷின் அந்தளவுக்கு நமக்கு நல்லா இருக்கும். அண்ட் இது வந்து ஃபைபர் மெட்டீரியல். ஸோ உங்களுக்கு வந்து உடைய வாய்ப்பில்லை கீழே விழுந்தாலும் ஓகேங்களா. சரி இப்போ நம்ம வந்து மிஷினில் வந்து ட்ரில் பிட்டு போட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக இது வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணி எடுக்கிற மாதிரி தான். இதில் த்ரெட்டு கொடுத்துருக்காங்க, இதுலேயும் த்ரெட்டு கொடுத்துருக்காங்க. சில பேர் அப்படியே பிடிச்சி முன்னே இழுக்கிறது அது வேஸ்ட் ஆகிடும் பிளாஸ்டிக்கு. ஸோ நம்ம ரொட்டேட் பண்ணுற அளவுக்கு எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம ஆப்ரேட் பண்ணி பார்க்குறது வந்து ட்ரில்லு. ஏதோ ஒன்று கனெக்ட் பண்ணிக்கலாம், இதே கனெக்ட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறது நல்லாவே தெரியும் சரிங்களா. ஸோ மிஷினை இப்படி நிற்க வச்சுக்கிட்டு ஸோ ஜஸ்ட் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, இது ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணோம். கரெக்டாக ரொட்டேட் பண்ணி உள்ளே உட்காரோம். ரொட்டேட் பண்ணிவிட்டு சாரி ஒரு பொசிஷனில் நமக்கு லாக் ஆகி உட்காரும் உட்காந்துருச்சா. ஸோ ஒரு பொசிஷன் லாக் ஆகி உட்காந்துச்சு. இப்போ நம்ம வந்து பவர் கொடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பவர் கொடுத்து பார்க்க போகிறோம் ஓகே. ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ணுறது எப்படின்னு தெரியல, ரிவர்ஸில் இருக்குது. நான் இது ஃபார்வர்டுக்கு மாற்றிக்கிறேன், ஃபார்வர்டுக்கு மாற்றிக்கிட்டேன், ஃபார்வர்ட் சுற்றுதான் அது சுற்றுது. நம்ம ஆப்ரேஷன் மாற்றிக்கிறோம். ஸோ இது வந்து நார்மல் நார்மலாக வுட்டில் போடுறதுக்கு. சவுண்டே உங்களுக்கு டிஃப்ரென்ஸாக கேட்கும், சவுண்டு கேளுங்க ஓகேவா. நான் வந்து இப்போ கான்க்ரீட்டில் போடுறதுக்கான அந்த ஆப்ஷனுக்கு மாற்றி விட்றேன். மாற்றிட்டேன், சவுண்டு டிஃப்ரென்ஸ் தெரியுதா, வைப்ரேஷனோடு தெரியுது. அடுத்து வந்து நான் வந்து இதுக்கு வைப்ரேட்டருக்கு போடுறேன், ஒன்லி வைப்ரேஷன் மட்டும்தான். இது ரோட்டர் பாருங்கள் தெரியுதா, ஜஸ்ட்டு வைப்ரேஷன் தான் ஆகுது, இது சுத்தலை. அப்போ சிவத்தில் நம்ம வச்சுட்டு போடும்போது அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும்
புரியுதுங்களா? ஸோ நம்ம வந்து ஓப்பன் உடச்சிட்டே போயிட்டே இருக்கோம். அது இன்னொருத்தர் இதை காட்டிடுறேன். இந்த ஃபங்க்ஷன் இதை நம்ம தான் இருக்கு. அதே போல் ரன்னிங்லேயே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நம்ம அழுத்தி பிடிச்சி இதுவும் புஷ் பண்ணதுக்கப்புறம் ரன்னிங்லேயே இருக்கு. நான் வாய்ஸ் கரெக்டாக கேட்காதுங்கிறனால மறுபடியும் சொல்கிறேன். ஓகே, இது கூட வச்சுக்கலாம் பாருங்க. ஓகே, அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபார்வர்டு. இப்போ ஃபார்வர்டில் இருக்குது, நான் வந்து ரிவர்ஸுக்கு போட்டுட்டேன். ஃபார்வர்டில் இருந்தது அப்படியே ரிவர்ஸ் ஓகேக்கா? சரிதா, ரிவர்ஸ் வச்சது நான் ஃபார்வர்டுக்கு மாற்றுறேன். ஸோ இந்த லைக் பக்கத்துலேயே ஃபார்வர்டு ரிவர்ஸ் இருக்கிறதுனால ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து ஸ்க்ரூ வந்து இதிலே டேப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஃபார்வர்டு ரிவர்ஸ் டக்கு டக்குன்னு போட்டு எடுத்து அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது? AK-47 மாதிரி இருக்கா? ஓகே, இந்த ப்ராடக்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக எனக்கு மெயினாக நான் வாங்கின ரீசன் என்னன்னு சொன்னால் எனக்கு வந்து ஷோல்டர் பெயின் வந்துருச்சு. நம்ம வந்து காடி எடுக்கிறது சுற்றி அடித்து 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 அந்த காடி எடுத்து எடுத்து நமக்கு ஷோல்டர் பெயின் கொஞ்சம் வந்துருச்சு. ஸோ அதுக்காண்டியே நம்ம வந்து இந்த மிஷின் வாங்கிட்டால் கொஞ்சம் ஈஸியாக ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்றது மாதிரி. அண்டு என்ன சொல்கிறது, ஸோ உங்களுக்கு ஏதாவது கையில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த மிஷினை வாங்கி யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒர்க் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் இன்னும் எப்படி இருக்குன்னு சொல்லி. நெக்ஸ்ட் வீடியோ மேபி அப்லோட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இதோட ஒர்க்கோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். அண்ட் என்னோடய வீடியோ தொடர்ந்து பாருங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க, இது யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் இதை பற்றின கமெண்ட்டை நீங்கள் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போடலாம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பாய் பாய். சேனலில் நீங்கள் அடிக்கடி பாருங்கள். நம்மளுடைய வீடியோவையும் பார்த்து நமக்காண்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.